Hi everyone, welcome to Trade Only in the Zone YouTube channel. And in the video, we have a Forex analysis. Regular weekly, we want to start. So, Forex is a weekly analysis. Crypto on the coming week, we have to move on. So, we have to do a trade plan. So, we have to do a script. Euro USD. Even Euro USD pathina nam last or weekly view kudukrappaye nam solirundom so Euro USD vandu konja weak ah irukku selling kana chance tha vandu adhigam abindra mari vandu solirundom yen and call vandu nam solirundom abin pathina so market vandu almost vandu or inda fall irundhuchu illaina so inda fall la vandu recovery vandu almost inda range la 80% கிட்ட எடுத்தாச்சு சோ அப்படினா என்ன நடக்கும் அப்படினா 82 85 90% கிட்ட போயிடுச்சு அப்படினா ஒரு சின்ன கரெக்ஷன் ஏனா இங்க இருந்து பை பண்ணாங்க இல்லையா சோ இந்த பையர்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் profit book பண்ணுங்க கரெக்ட்டுங்களா ஏனா இங்க வாங்குனவங்க எல்லாரும் இங்கவே கொஞ்சம் கொஞ்சமா book பண்ணிட்டு வந்தாலும் கூட ஒரு பொசிஷனலா வச்சிருக்கவங்க பாத்தீங்கனா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ரேஞ்ச் வச்சிருக்கவங்க ஒரு டீசன்ட் கரெக்ஷன் வந்து கொடுக்கணும் இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வரணும் அது ஆல்ரெடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தாலும் இன்னொரு புல் பேக் போனாலும் கூட அகைன் தேர் இஸ் எ சான்ஸ் இல்ல வரலாம் அப்படின்றது ஒரு வீக்லி இது ரொம்ப நாள் நடக்கும் ஈவன் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகலாம் ஸோ நம்மளுக்கு என்ன தேவை எந்த பக்கம் நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப நான் வீக்லியில வந்து இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படின்றத நான் வந்து பேஸ் பண்றேன் ஸோ அதனால என்ன பண்றேன் நான் செல் சைடு வந்து பாக்குறேன் அவ்வளவுதான் இப்போ வீக்லி கேண்டிலே வச்சுக்கோங்களேன் சென்டிமெண்டா எடுத்தீங்கன்னா வீக்லி கேண்டிலே பாத்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த பையர் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க ஸோ செல்லர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ நம்ம செல் சைடு இருக்கிறது பெட்டர் சரிங்களா செல் சைடு இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ செல் சைடு இருக்கிறப்ப எந்த லெவல் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எங்கே செல் எடுக்கணும் அப்படின்றத ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ வீக்லியில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இது நடக்கிறது வந்து ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஈவன் 10-20 வீக்ஸ் கூட ஆகிடுங்க பட் நீங்கள் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா அதுல என்ன வியூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போதும் இப்போ ஃபாரெக்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம் டெய்லியும் பார்க்கலாம் 4 ஹவர் கூட பார்க்கலாம் இப்போ வந்து இது 24 ஹவர்ஸ் இல்லைங்களா ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசு இப்போ நான் என்ன பண்றேன் டெய்லிக்கு வந்து சுவிச் பண்ணிக்கிறேன் டெய்லி சென்டிமெண்ட் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டெய்லியில பாத்தீங்கன்னா கிளியரா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபால் ஒரு ரெக்கவரி அகெயின் ஒரு ஃபால் இப்ப என்ன ஆகுதுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும் இந்த தெரிஞ்ச அவங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஐ இருக்கு இல்லைங்களா இந்த ஐ வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்ப என்ன நடக்கும் ஒரு ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணாம வந்ததுனாலதான் இது லோவர்ல போச்சு இப்ப ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணியாச்சு இப்ப என்ன நடக்கலாம் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் மேல ரெசியூம் ஆகலாம் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஏன் கீழே வரும்னு எதிர்பார்க்கறோம்னா இந்த மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு புல்லிஷ் மூவ் இதுக்கு ஒரு டீசென்ட் ஃபால் வரலாம் ஒரு டீசென்ட் ஃபால் வந்துட்டு மேலே போகலாம் இப்போ பேட்டர்ன் படி எடுத்தீங்கனாலும் டெக்னிக்கல் அனலைஸ் இல்லைங்களா நம்ம பண்றது நம்ம பேட்டர்ன் எடுத்துட்டாலும் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ என்னோட ரூல் அதாவது நாம வந்து சொல்லி கொடுக்கறத படி ஹெட் அண்ட் ஷோல்டர் இப்போ ரைட் ஷோல்டர் வந்து ஐஆர் ஐ போயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணா வேண்டாம் ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆயிட்டு இந்த நெக்லைன் உடைக்கிறப்ப இந்த ரேஞ்ச் அதாவது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ரேஞ்சை வந்து இங்க டார்கெட்டா ஃபர்தரா வைப்பாங்க இதுதான் அவங்களோட மெத்தடு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்லயே நம்ம பை எடுத்துருவோம் இங்கேயே பை பண்ணிப்போம் பை பண்ணிட்டு இதை தான் ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ண போறோம் சரிங்களா இதை ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ண போறோம் மினிமம் 1:2 கூட எதிர்பார்க்கலாம் பார்க்கலாமா ஸோ அதுபடியே பார்த்தீங்கன்னா 50% எங்கே வருதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிஃபை பண்ணிருங்க இது வந்து ஐயை பிரேக் பண்ணியிருக்கா எஸ் ஐ வந்து பிரேக் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட் வந்தால் 50% வரையும் வரலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு ஏன்னா நம்ம வந்து இதை ரெகுலராக ட்ரேட் பண்ணுற இடம்னு சொல்ற பேட்டர்ன் பொறுத்த வரையும் இப்போ 50% பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்க இந்த இடம் தான் வரும் போல இருக்கு இப்போ இறங்கி வந்தாலும் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கிருந்து ஒரு யூட்டர்ன் போட்டு மேலே போகலாம் இப்போ வந்து நான் இங்கே பை பண்ணுறதுக்கு சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கிடையாதுங்க நம்ம என்ன ஒரு கான்செப்ட்னா சிம்பிள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது வந்து இப்போ வந்து ஒரு எப்படி சொல்லுவோம் ஹையர் லோவர் ஸோ இது என்ன சொல்லுவோம் ஆஸ்பர் ட்ரெண்டு ஹை இதை பார்த்தீங்கன்னா ஹையர் லோன்னு சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து
ஹையர் ஹை போகாம லோல ஒரு ஹை அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து லோவர் லோன்னு சொல்றோம். இப்போ இது என்னாச்சுன்னா டைரக்டாவே வந்து டென் ரிவர்சல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவர் ஹை இருக்குங்களா இது உடைச்சா போதும். அப்ப என்ன சொல்லுவோம், இது இப்ப ஹையர் ஹை போயிருச்சு. இந்த ட்ரெண்ட் ஃபார்முலா படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஹையர் லோ இதுதான் வந்து வாய்ப்பு ஓகேங்களா, அப்புறம் ஒரு ஹையர் ஹை போகணும். இதுதான் வந்து ஒரு பேசிக் டெக்னிக்கல் சரிங்களா. அதனால நான் இங்கே ரிஸ்க் எடுத்து ஐம் ரெடி டு பை ஓகேங்களா. நான் இது இங்கே போய் எடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வருங்க, இந்த ரிஸ்கையா நான் இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு போயிடுறேன். அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. இப்போ யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரையும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு நல்ல ரெட் கேண்டில்ங்க, பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பேட்டர்ன் தெரியுதுங்களா, இங்கேயுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெண்டிங் ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே செல் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ அதை போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர் ஹவரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபிப் லெவலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த டைம் ஃப்ரேம் மாறினாலுமே இந்த ஃபிப் லெவல் இருந்தால் நம்மளுக்கு ஓ இது ஒரு ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அதனால நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வீக்லி அதாவது டெய்லியில் பொறுத்த வரையும் ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால மார்க்கிங் இட்இன் ரெட். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம், அதில் என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எதை பிரேக் பண்ணால் நம்ம செல்லிங் பையிங் போகலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர் ஹவர் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து நம்ம எந்த வியூ பார்த்தோமோ எஸ் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கீழே இந்த நம்ம டெய்லியில் வந்து போட்டோம் இல்லைங்களா ஃபிபோ அதோட 50% 618 இந்த ரெண்டு லெவல் தான் மெயின் சரிங்களா. இது இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுவோம் இதில் வந்து ஃபோர் ஹவரில் இங்கே என்ன கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியுதோ அந்த லோவர் லோஸ் ஹையர் ஐஸ் இதெல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே இருக்குங்க, கரண்ட் இங்கே இருக்கு. இப்போ கரண்டாக அந்த இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க, ஐ சேஞ்ச் இன் டு ப்ளூ பாருங்க, இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இப்போ ஸ்டக் ஆயிருக்கு கரெக்டுங்களா, இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே இந்த லோ வந்து பிரேக் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும், உங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணதுனால இப்போ இந்த ஹையை கட் பண்ணாத வரையும் போகாது. இப்போ என்ன நடக்கும், அடுத்து ஒரு ஹை லோவிலேருந்து ஒரு லோவர் ஹை போயிட்டு அதே லோவர் லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கரண்ட் சப்போர்ட்டை மார்க் பண்ணிட்டோம், ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணால் அடுத்து எந்த சப்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணால் எங்கன்னா நம்ம ஃபிபோட 50% எக்ஸாக்டாக. ஸோ மார்க்கெட்டு இங்கே ரியாக்ட் ஆகுதோ இல்லையோங்க இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஜோனில் ரியாக்ட் ஆகும், இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு சப்போர்ட் ஏரியா, சப்போர்ட் ஏரியா மீன்ஸ் ப்ரீவியஸாகவும் கூட இந்த இடம் பாருங்கள் இந்த ரெசிஸ்ட் ஆனாலும் இது சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, அகெயின் பவுன்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த லெவல் சப்போர்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா இங்கேயுமே ஒரு சின்ன பவுன்ஸ் நடக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரேஞ்சாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ இதோட மொத்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த லெவலில் இருக்கும் சரிங்களா. அப்போ இதுவுமே ஒரு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் பண்ணும். அப்போ ஃபால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக இருக்காது அப்படின்றத தான் இது வந்து சொல்ல வருது. இது ஏன் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கிளியர் எதிர்பார்ப்போம், பெரிய ஃபால் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி கிளியர் கேண்டில் இருக்கணும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கிளியர் ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நடுவில் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும், வரும் மேலே மறுபடியும் பவுன்ஸ் ஆகும், மறுபடியும் கீழே வரும் பவுன்ஸ் ஆகும், இப்படிதான் மெதுவாக தான் வரும். ஸோ அதுக்கான பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம், ஃபோர் ஹவரில் சப்போர்ட் மார்க் பண்ணிட்டோம். ஃபோர் ஹவரோட கரண்ட் ஹை நம்மளுக்கு இன்வாலிடேஷன் ஜோன் கேட்டிங்கன்னா இந்த இடம் தான். இந்த இன்வாலிடேஷன் ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இது இன்வாலிடேஷன் ஜோன், ஜஸ்ட் பிளேசிங் இன்வாலிடேஷன் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இது இன்வாலிடேஷன் பாயிண்ட்டுங்க, இந்த இடம் இன்வாலிடேஷன் பாயிண்ட். எதுக்கு, செல்லிங் செல்லிங் சைடு, செல்லிங் சைடு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து திரும்புதே பாருங்க, இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து திரும்புதே. ஸோ அடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. எங்கே வரையும் போகலாம் அப்படின்னா பாருங்க இந்த சிவியர் ஒரு ஃபால் நடந்திருக்கு இல்லைங்களா, அப்படியே ஒரு கரெக்ஷனுக்காக எவ்வளோ தூரம் போயிட்டு வரலாம். அப்போ எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றத பிரிக் பண்ணிக்கணும் நம்ம முதல்ல. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ கரண்டாக நடந்த ஃபால்
இன்னும் ஸ்விங் ஃபார்ம் ஆகலைங்க. ஒரே க்ரீன் கேண்டில் வச்சு நான் வந்து மேலே போய்டும்னு சொல்ல முடியாது. நம்ம ஆக்சுவலாக பை சைடும் கிடையாது. ஃபோர் ஹவரில் பொறுத்த வரையும் இன்னும் பை சைடுக்கு வந்து போகல மார்க்கெட்டு. நம்ம வேணால் ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அங்கே ஏதாச்சும் நடக்குதா அப்படின்றத வந்து பார்த்துக்கணும். நாளைக்கு ட்ரேடிங்கு ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் பார்த்துக்கணும். இப்போ 30 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதுதான் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுத்த அப்புறம் ஒரு பெரிய ஃபால், சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு ஃபாலு. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீன் கேண்டில், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகாமல் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆகுது, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் இந்த இடமே ஒரு ரிவர்சல் சைன் தான். எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பாருங்கள் இங்கேயே ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இந்த ஐயை உடச்சி ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது, ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ கரண்ட் என்ன பண்ணலாம், இந்த லோ எஸ்எல் வச்சுட்டு பை பண்ணுறவங்க இந்த லோ எஸ்எல் வச்சுட்டு இன்கேஸ் இது ஒரு மூமெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு டீசன்ட் ஃபால் ஆகுது அப்படின்னா இங்கே பை பண்ணுங்க, மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பை தாங்க, ட்ரெண்ட் பை கிடையாது. இது வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. பொறுமையாக இருக்கிறவங்க இதோட கரெக்ஷன் லெவல், அதாவது இந்த ஃபாலுக்கு ஆன அப்புறம் இந்த ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வரணும். ஐ ஐ லோ மறுபடியும் ஒரு ஐ அகெயின் இந்த லோ. சரிங்களா, அப்போ நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா இங்கிருந்து போட தேவையில்ல. இந்த ப்ரீவியஸ் ஐ இந்த ரேஞ்சே கூட வச்சுக்கேன், இந்த ரேஞ்சிலேருந்தே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஹையை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு நிமிஷம் நான் அதை க்ளியர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஹையர் ஐ இருந்தால் நீங்கள் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஹை லோ, லோலேருந்து ஒரு ஹை அகெயின் ஒரு லோ, பட் ஹையர் ஐ போல அப்படியே ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கிறது தான் நல்லது. சரிங்களா, இங்கிருந்தே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எந்த ட்ரெண்ட் ரிவர்சலுமே இங்கே நடக்கலை, எல்லாமே லோ ஒரு லோ தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுங்க, இந்த பர்டிகுலர் ஏரியா தான் உங்களுக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிற ஒரு இடம். சரிங்களா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்பிச்சின்னா செல் போங்க. டார்கெட் அடுத்த சப்போர்ட். சரிங்களா, இந்த சப்போர்ட் மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா ஓவரால் 4 hour வியூவில் வந்து இன்னும் நல்ல பேரிஷாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ எங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பையிங்கு, இந்த ஏரியா தான் நம்மளுக்கு பெட்டர் பையிங், அதாவது பொசிஷனெலாம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே போனால் செல் பண்ணலாம், அகெயின் மார்க்கெட் கேன் ஃபால் டுவர்ட்ஸ் திஸ், அடுத்து இந்த வீக்கில் நடக்கலாம் அப்படின்றது என்னோட வியூ. சரிங்களா, இப்போ ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்தவரையும் நான் செல் சைடு இருக்கேன். யாராச்சும் இன்ட்ராடே பண்ணணும், நான் இன்ட்ராடேயில் வந்து இன்ட்ராடே மீன்ஸ் இதில் இன்ட்ராடே ஃபாரெக்ஸை பொறுத்தவரையும் இன்ட்ராடே பொசிஷன் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது உடனே க்ளோஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ட்ரெண்டு பையிங் சான்ஸ் இருக்குதுங்க, யூ கேன் கெட் திஸ். ஸோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா You'll get around 400 points. சரிங்களா, ஸோ இந்த இடத்த வந்து இப்போ வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதை வந்து இன்வெல்டேஷன் ஜோன், அதாவது இந்த 30 மினிட்ஸ் வியூவை பொறுத்த வரையும் இங்கே இருக்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஒரு இன்வெல்டேஷன் ஜோன். எதுக்கு இந்த பை, அதாவது இந்த பை சொன்ன இல்லைங்களா இந்த லெவல் வரையும் இது கூட இன்வெல்டேஷன் பாயிண்ட் தான் இது. சரிங்களா, இந்த பைக்கான இன்வெல்டேஷன் பாயிண்ட். இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும், அதாவது பை பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த ரேஞ்சில் வாங்குங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டார்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா மினிமமே வந்து இப்போ பர்சன்டேஜில் எடுத்தீங்கன்னா 1:2 இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரையும் போகும் அப்படின்னா இந்த இடம் வரும் போகலாம். ஏன்னா அந்த 50% கரெக்ஷன் வரையும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இவ்வளோதாங்க, நீங்கள் பை சைடு போங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணல. ஓவரால் மேஜர் ட்ரெண்டு செல்லு, செல் சைடு இருக்கிறது நல்லது. இல்லை நான் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க பை பண்ணுங்க. மற்றபடிக்கு செல் சைடு இருக்கேன், இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட கிளியர் வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பை, அதாவது இன்ட்ராடே பேஸ், அதாவது 1 or 2 days பேஸு, வீக்லி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது இன்னமும் இப்போ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து செல்லில் இருக்குங்க, வரும் கீழே தான் வரணும். மார்க்கெட் கேன் ஃபால் டுவர்ட்ஸ் சப்போர்ட், இந்த சப்போர்ட் வந்தால் தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். இப்போதைக்கு எவ்ரி ரைஸ், அதாவது எவ்ரி பவுன்ஸ் பேக், அதாவது மேலே திரும்புகிறப்பையும் செல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம்.
செலான்ரைஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, செல் பண்றதுக்கு வந்து பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஸோ பை யூஸ் பண்றவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் தெரியுது. இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் கேன் அகெயின் ஃபால் பேக் டு திஸ் ஜோன். ஓகேங்களா, ஐ திங்க் ஐ அம் ஆல்மோஸ்ட் கிளியர். ஸோ அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஹீரோ யூஎஸ்டி முடிஞ்சாச்சு. BJBY இதை வந்து செல் பக்கம் தான் நான் இருக்கிறேன், பையில இல்லை. ஏன் ரீசன் கேட்டீங்கன்னா அது வருங்க, இந்த ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி நெருங்கிருச்சு மார்க்கெட்டு, இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லயே ரியாக்ட் ஆச்சு. பட் இப்பயுமே ரிவர்சலுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ செல் சைடு இருக்கிறதுக்கு இதுவும் சான்ஸ் இருக்கு. அப்ப இதுலயும் செல் சான்ஸ் கிடைச்சா செல் பண்ணலாம். என்ன பண்றோம், வி ஆர் மூவிங் டு டெய்லி. டெய்லியில வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ட்ரெண்டு பார்த்துப்போம். ஸோ டெய்லி பொறுத்தவரையும் இப்போதைக்கு செல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு டவுனுமே வந்து பையர் மறுபடியும் தான் எடுத்துட்டு போறாங்க மேலே. பாருங்க, இங்கேருந்து ஒரு ஃபாலு, ஆனாலும் பையர் ரெக்கவர் பண்ணாங்க. மறுபடியும் ஃபால் ஆக ட்ரை பண்ணாலும் நியூட்ரல் ஆயிடுச்சு. இதே வந்து இப்போ மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் அதுவும் கரெக்ஷன் தான் சொல்லுவேன். பாருங்க, இந்த ஐ வந்து இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு இடம். அதே போல இப்ப சப்போர்ட்ன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த ஜோன் ஃபுல்லாவே சப்போர்ட் ஆயிடுச்சு இந்த மார்க்கெட், சரிங்களா, இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு. இப்ப இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா இதுதாங்க சப்போர்ட், சரிங்களா. இந்த லெவல் வரையும் ஜிபிஜேபிஒய் வரணும். இப்ப வந்து பார்த்துப்போம், டெய்லி லெவல் மார்க் பண்ணிடலாம். உள்ள லோ டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா என்ட்ரி வந்து போகலாம். குரூப்ல அப்டேட் பண்றேன் அதை பத்தி. டெய்லியில வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான், ஜஸ்ட் லெவலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டெய்லி வந்து இப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் சப்போர்ட்டு. பட் கரண்டா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு, பார்ப்போம். இதுவுமே உடைக்கலாம், பட் நம்ம செல் சைடு இருக்கிறதுனால சப்போர்ட் நோ இஷ்யூஸ். மறுபடியும் வந்தா இந்த லெவல் வரையும் டார்கெட் வரும்ன்றதுனால சும்மா வச்சுக்கலாம், டார்கெட்டுக்காக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 4 hour போயிடுறேன், இங்கிருந்து தான் நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 4 hourல பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து இந்த இடம் ஒரு ரேஞ்சிங் ஆயிட்டு ஒரு நல்ல பவர் பிரேக் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. இன்னமும் ஒரு பெரிய ஹையரை அந்த 10 reverse சொல்லும் பார்த்தீங்களா, அது இன்னும் நடக்கலை, தெரியுதுங்களா எல்லாமே. அப்போ என்னென்ன, இப்போ ஷார்ட் டேம் செல்லுக்கும் சான்ஸ் இருக்கு, பைக்கும் சான்ஸ் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹை, லோவர் லோ இல்லைங்களா, அடுத்து லோவர் ஹை. அகெயின் என்னாவது மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது. திரும்புதுன்றப்ப அப்ப என்ன நடக்கலாம், இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை போனீங்கன்னா ஹையர் ஹை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. மறுபடியும் இதே ரெசிஸ்டன்ஸ் கூட போகலாம், இல்லை இந்த ஜோன்ல வந்து ரிஜெக்ட் ஆகலாம், இந்த ஏரியாவில் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். இப்போதைக்கு சின்ன பையிங் சான்ஸ், பட் செல்லிங் சைடுக்கு இம்மிடியட்டா இல்லை, வெயிட் பண்ணணும். இந்த வீக்ல செல்லிங் ஜோன் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல தான் இருந்து ரிவர்ஸ் ஆச்சு, அகெயின் எதிர்பார்க்குறேன் இந்த லெவல் வரையும் போகலாம் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல வேல்யூபிள், அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெவல் வரையும் வரலாம் அப்படின்றது என்னோட வியூ, அங்கேருந்து செல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் எங்கே வந்தாலுமே BJBY செல் பண்ணலாம், கீழே வரும், மறுபடியும் வரும் அப்படின்றது என்னோட வியூ, சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஏரியா வந்தா செல் பண்ணிக்கலாம், டிஜே வந்து இந்த ஏரியா வந்து செல் பண்ணிக்கலாம். அது வரையும் வந்து இதை ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்றேன் நான் பை பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பை பண்ணிப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இதே வந்து இந்த 50% சப்போர்ட் எடுத்திருக்கு, இதுங்களா 4 hourல 50%ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா நல்ல பையிங் பேட்டர்ன் விழுந்திருக்கலாம். எஸ் பாருங்க, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இந்த ஜோன்ல இருந்து, ஒரு நல்ல ரிஜெக்ஷன் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த லெவலுக்கு கீழே எஸ்எல் வச்சுட்டு பை வேணா பண்ணிக்கலாம், இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து ட்ரேடிங் செட்டப் இல்லையே, அதனாலதான் நான் எந்த பாயிண்ட் கொடுக்கல. பட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஐ அம் வெயிட்டிங் ஃபார் திஸ். பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெவலு கீழே போனால் இன்வாலிட் ஆகிடும், அதாவது நான் சொன்ன பை வியூ இன்வாலிட் ஆகிடும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்.
சரிங்களா. ஸோ இது வந்து பையிங் வேவ். ஆக்சுவலாக செல்லுக்கு எடுத்தோம் 4 ஹவர்ல, ஃபார் ஷார்ட் டேர்ம் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்தால் ஒரு சான்ஸ் கிடைக்குது பைக் அப்படின்னா கோ போகலாம். ஓகேங்களா, எந்த வரி எந்த லெவல் வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னோம் பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இங்கே போயிட்டு ஃபர்தராக இங்கிருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கலாம். சரிங்களா, அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இது நடந்தால் நம்ம அதை பண்ணணும். சரிங்களா, இல்லைனா இல்லை விட்டுருவோம். அடுத்ததா ஒரு ஸ்கிரிப்ட் யூஎஸ்டி கேடு. ஓகேங்களா, யூஎஸ்டி கேடு வந்து பார்த்துப்போம். இது வந்து பை சைடில் இருக்கு. ஏன் ரீசன் நான் சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம வந்து வீக்லி வைப்போம் இல்லைங்களா, வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம்ங்க, ரொம்ப பாட்டம் சொல்லப்போனால் அங்கே வந்து செல்லர் வந்து நியூட்ரல் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய கேனலுக்கு வந்ததுக்கப்புறம் செல்லர்லாம் நியூட்ரல் ஆகிட்டாங்க. 2 வீக்காக வந்து கன்சால்டேஷன். இந்த வீக் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அதாவது வீக்லி ரேஞ்சை வந்து பாருங்க, இந்த வீக்லியோட ரேஞ்ச் ரேஞ்சு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த ஐ பிரேக் ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஃபர்தர் அப்பவும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த வீக்லியோட ஹை உடைக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க. அது வரையும் டப்புன்னு இறங்கிறாதீங்க, பையில வேறு போயிடாதீங்க. அந்த வீக்லியோட ஐ வந்து பிரேக் ஆகட்டும், அப்புறம் வந்து போகலாம். ஸோ இது வந்து 4 ஹவர் டெய்லியும் 4 ஹவரையும் பார்த்துடலாம். டெய்லியிலுமே ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கேண்டில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரேஞ்ச் பிரேக் அவுட் கேண்டில் 4 ஹவர்லையுமே அதுதான் இருக்கும், ரேஞ்ச் பிரேக் அவுட் தான். பட் இதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பை சைடு போவோம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு 4 ஹவர் ரேஞ்சு. சும்மா அந்த மார்க்கெட் நல்லா மேல இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன், வீக்லியோட ஹை உடைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீக்லின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஹை தானே பை. அப்போ ஆல்ரெடி நம்ம இந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஃபாரெக்ஸ் குரூப்ல. பை அப்போ இதுக்கு மேலதான் வந்து பையே பண்ண போறோம். ஓகேங்களா, வியூ இன்வாலிட் ஆகுதுன்னா இதோட லோ கீழே. வியூ இன்வாலிடேஷன் பாயிண்ட் வந்து இதுக்கு இல்லைங்க. இதுதான் வந்து இந்த, அதாவது இந்த லோ, இந்த லோ கீழே தான் வியூ வந்து இன்வாலிட் ஆகும். இது எவ்வளவு தூரம் போகும் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து டெய்லியே வச்சுக்கோங்க, டீசென்ட் ஃபால் இல்லைங்களா அங்க. ஸோ இந்த ஐலேருந்து எடுத்துப்போம். ஐலேருந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆச்சுப்போம். அதாவது இந்த ரேஞ்ச் ஆச்சுப்போம். இந்த ரேஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1700 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 140-150 pips இருக்கு. வெரி குட் பிப்ஸ் சொல்ல போனால். இவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறதுன்றது நல்ல ஒரு பெரிய விஷயம். வீக்லியில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் கன்சல்டேஷன், கிட்டத்தட்ட மே மாசில் இருந்து கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஐயை உடச்சிட்டா ஒரு நல்ல பூம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். யூஎஸ்டி கேட பொறுத்த வரையும் மேபி இருக்கலாம். வில் சி எனி ஃபாரெக்ஸ் ஈவெண்ட், அதையும் வந்து பார்த்துடலாம் கடைசியாக. இப்போ இந்த வியூ பார்க்குறோம், பார்த்துட்டு எடுத்துப்போம். சரிங்களா, இப்போ வந்து இது பைக்காக நான் பார்க்குறேன். பை சான்ஸ் இந்த வீக்லியோட ஹை உடச்சா பை, இந்த அமௌண்ட் பை எடுத்துக்கலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதை உடச்சப்பறம் 1700 பாயிண்ட் வருது. ஸோ ரிவார்டுமே அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை. சரிங்களா, இந்த ஜோன் வரையும் மேலே வந்து புஷ் பண்ணுறதுக்கு யூஎஸ்டி கேடு சான்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இதை 4 ஹவர்ல பார்த்தாலும் சேம் தாங்க. 4 ஹவர்லையுமே ஒரு நல்ல கன்சல்டேஷன்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஐயே இம்பார்ட்டன்ட்டுங்க. இது ஐயே உடைக்கணும், உடைச்சா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிக்கலாம். இந்த இடம் வர வரையும் என்ன டிப் வந்தாலும் வாங்கிட்டே இருங்க. இந்த ஐயை உடச்ச அப்புறம் எவ்வளோ டிப் வந்தாலும் வாங்கிட்டே இருங்க. இங்கே தான் போகும் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நடக்கிறது. ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நடந்தது நான் ரிப்பீட் ஆகுது அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஈவெண்ட்டை பார்த்துருவோம். ஃபாரெக்ஸ் ஈவெண்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதாவது என்ன நாள் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ அந்த நாளில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதை கொஞ்சம் காஷியஸாக பண்ணணும். கொஸ்டின் சைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். சரிங்களா, அன்னைக்கு வந்து பெரிய கொஸ்டின் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மினிமல் பாயிண்ட்ஸில் வந்து போகணும். அதுதான் என்னோட சஜஷன். ஸோ இந்த வீக்குன்னு பார்த்தீங்கன்னா G7 மீட்டிங் போயிட்டுருக்கு ஆல்ரெடி.
நாளைக்கு வந்து எந்த பெரிய ஈவெண்ட்டும் இல்லைங்க. ஜிவிவில தான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட், அது வந்து மேஜர் இம்பாக்ட் இருக்காது. மேஜர் இம்பாக்ட் என்னைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th டியூஸ்டே சரிங்களா. இங்கே வந்து இந்த கோர் ரீட்டைல் இதெல்லாமே யூஎஸ் டாலரை எஃபெக்ட் பண்ணுறது தான். ஒருவேளை இந்த யூஎஸ்டி கேட் சொன்னேன் இல்லைங்களா, அதோட பூம் வந்து இன்னைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் வச்சு தான் வந்து பூம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் அதாவது 6 PM டியூஸ்டே 6 PM மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரீட்டைல் டேட்டா, கோர் ரீட்டைல் சேல் டேட்டா இது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேஜர் ஈவெண்ட் அது. ஸோ அடுத்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வெட்னஸ்டே. ஸோ சிபிஐ கேடு கெனடியன் டாலர் இதுவுமே கொஞ்சம் சின்ன மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 11:30 எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன், அதுவும் யூஎஸ் டாலர். அதாவது அந்த யூஎஸ் டாலருக்கு தான் இந்த வீக் வந்து அதிக நியூஸ் இருக்குங்க. ஸோ ஏன்னா அது பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும், யூஎஸ்டி கேடு மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம், அதனால அது பை சைடு இருக்கும் நம்ம மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஏர்லி மார்னிங் நம்ம வந்து எல்லாத்துக்கு முன்னாடியே வச்சுப்போமே, 7:00 எல்லா நியூஸும் வந்துடும். இது எல்லா நியூஸுமே இந்த எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியன் டாலர்லையும் தான் இருக்கும் சரிங்களா. எல்லா நியூஸும் யூஎஸ் டாலரும் இருக்கு. இந்த வீக் வந்து யூஎஸ் டாலர் கொஞ்சம் வால்டைலா இருக்கும். இந்த வீக் ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு பொசிஷன் சைஸிங்க பாத்துக்கோங்க, லார்ஜ் சைஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. ஃப்ரைடே அந்த ஈவெண்ட்டும் இல்லைங்க, மேஜர் ஈவெண்ட் ஒன்லி டில் தர்ஸ்டே இருக்கு. தர்ஸ்டே ஹெவி ஈவெண்ட்ஸ் இருக்கு. வெட்னஸ்டே யூஎஸ் டாலரோட ஈவெண்ட்ஸ். அது விட்டீங்கன்னா டியூஸ்டே வந்து கெனடியன் டாலர் யூஎஸ் டாலர், அதை வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா. யூஎஸ் டாலருக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ்ன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்டி கேடும் மேலே போக ஆரம்பிச்சு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீக் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் யூஎஸ்டி கேடு. ஸோ இதில் மினிமம்னால நீங்கள் ஒரு $100 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு சரிங்களா. நீங்கள் 0.10 வரையும் ட்ரேட் பண்ணலாம் லாட். ஸோ யூ கேன் ஒரே ட்ரேடில் வந்து போட்டுறாதீங்க, மொத்தத்தையும் ஒரே ட்ரேடில் போட்டுறாதீங்க. இப்போ இந்த ஐ பிரேக் பண்ணோடனே ஒரு 0.2, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் வந்த அப்படின்னே 0.2, அந்த மாதிரி ஒரு 5 phase 4 phase வந்து இந்த வியூ இன்வெல்டேஷன் பாயிண்ட் வர்ற வரையுமே அக்யூமுலேஷன் பண்ணுங்க சரிங்களா. எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க போதைக்கு. ஐ பிரேக் ஆனோடனே ஒரு சம் குவான்டிட்டி, அடுத்து ஒவ்வொரு ஒரு 150-200 பாயிண்ட் ஃபாலுக்குமே ஒரு ஒரு லாட் ஆட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டார்கெட் இன் கமிங் வீக். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் அனாலிசிஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். யார் யார் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரோக்கரேஜில் வந்து ரொம்ப ஜென்யூன் ஃபீஸ் தான் எல்லாமே, நம்ம ஸ்வாப் சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ வி சார்ஜ் ஒன்லி $8 பர் லாட் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னும் வியூஸ் வந்து கொடுத்துருக்கோம், டெய்லி இன்ட்ராடே லெவலுமே வரும். ஸோ பொசிஷனலாக இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஈவன் வாட்ஸ்அப்பும் இருக்குது, இது சேம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் அதோட நம்பர் இருக்குது ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.